இவனை வந்து பாண்டியவருக்கு கேமரா கொஞ்சம் ஜஸ்ட் 10 days பிஃபோர் வந்து கேட்டாங்க, சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி வந்து விழா இருக்குது, நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நான் கட்டாயப்படுத்த மாட்டேன், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த வைரஸ் வந்து எல்லாம் இந்த போயிட்டுருக்கனால இது வந்து விழா வச்சுப்பாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு டவுட் வந்தது. ஸோ காலையில் நான் கேட்டேன் எல்லாம் விழா இருக்குதுன்னு சொன்னாங்க, சரி நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இந்த விழாவில் வந்து அவங்க வந்து முதல் ஆண்டு விழாவிலேயே மிகப்பெரிய தியாகிகள்னு சொல்லலாம், நல்லக்கண்ணா அவர்கள், குமரி ஆனந்தன் அவர்கள், இவன் இலா கணேசன் அவர்கள், அவர்களை வந்து அவங்க வந்து மரியாதை செஞ்சுருக்கிறது மிக மிக ஒரு பெரிய விஷயம். அதுக்கு வந்து மனமார்ந்த நான் வந்து பாராட்டுறேன். நல்லக்கண்ணு அவர்கள் வந்து நம்ம கக்கன் வந்து நம்ம யாரும் பார்க்கல, அந்த கக்கனோட 100 ரூபந்தான் நல்லக்கண்ணு அவர்கள். குமரி ஆனந்தன் அவர்களுடைய வந்து தமிழ் வந்து அவர் பேசிகிட்டு இருந்தா கோவில் மணி அடிக்கிற மாதிரி, அதை ஓசை அந்த வார்த்தைகள் கேட்டுகிட்டே இருக்கலாம். மிகப்பெரிய காங்கிரஸில் வந்து மிகப்பெரிய தியாகங்கள் சேவைகளை செஞ்ச மிகப்பெரிய மனிதர் குமரி ஆனந்தன் அவர்கள். இலா கணேசன் அவர்கள் வந்து ஒரு 96 அதுக்கு முன்னாலேருந்து தெரியும், நிறைய ஒரு நிறைய நம்ம பழகியிருக்கோம். அவர் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து பாலிடிக்ஸில் ஏன் வந்து அவ்வளோ இறங்கலை அப்படின்னு சொல்லி நான் யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். அவர் வந்து பிஜேபி அந்த ஆர்எஸ்எஸ் காலத்துலேருந்து அந்த பார்ட்டிக்கு வந்து அவர் செஞ்சிருக்கிற ஒரு உழைப்பு, ஒரு சேவைக்கு வந்து அவர் கரெக்டான ஒரு மதிப்பு அவங்க கொடுக்கலையா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அந்த லோக்சபா எம்பி சீட், அவருக்கு ராஜ்யசபா எம்பி சீட் கொடுத்தது வந்து மிகப்பெரிய இன்றைக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப அவருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் அப்போவே சொன்னேன், இப்போ நேரடியாக அதுக்கப்புறம் ஜஸ்டி தான் பார்த்தேன். பாண்டே அவர்கள் அவர் வந்து தினமலரில் வந்துட்டு ஒரு மெயினாக ஒரு இதாக வந்து ஒரு புத்தகர்த்தராக இருந்து அதுக்கப்புறம் வந்து சண்டை தந்தி டிவி வந்து ஆரம்பிக்கும் போது அதில் வந்து ஒரு ஒரு சின்ன வேலையில் வந்து அதில் வந்து இதாகி படிப்படியாக வந்து ரொம்ப சீக்கிரம் அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எடிட்டர் அந்த தந்தி வந்து ஒரு ஆனார். அவர் ஆன பிறகு அந்த தந்தி டிவியில் வந்து அவர் பணி ஆற்றிய பணியை வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்க. அது முக்கியமாக அந்த கேள்விக்கு என்ன பதில், மக்கள் மன்றம், அதுக்காகவே நான் வந்து அவருடைய ரசிகன் ஆயிட்டேன். அந்த சனிக்கிழமை வந்தா அந்த கேள்விக்கு என்ன பதில், என்ன வேலை இருந்தாலும் ஷூட்டிங் இருந்தால் கூட கொஞ்சம் சீக்கிரம் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்து டிவி முன்னால உட்காந்துடுறேன். அவர் அந்த கேள்வி கேட்குற பாணி, அவங்க வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க எவ்வளோ வந்து ஒரு ப்ரிப்பேர் ஆகிட்டு அங்கே போய் உட்காந்துருப்பாங்க சொன்னால், எவ்வளோ பெரிய பெரிய அறிவுஜீவிகள் ஜாம்பவான்கள் இருந்தால் கூட அவங்களே வேர்த்து வெறுவேறுத்துற மாதிரி ஃபுல்லாக அவங்கள கேட்டு, அட் த சேம் டைம் இவர் தப்பு செஞ்சால் ஆமாம் நான் தப்பு செஞ்சேன், ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் இருந்தால் அது கரெக்டாக சொல்லி ஓப்பனாக அதை ஒத்துக்கிட்டு அவங்க ஏதாவது கேட்டு அதுக்கு ஆதாரமும் கொடுத்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஆங்க அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குற ஆள் நான் இது வரைக்கும் நான் யாருமே பார்த்ததே கிடையாது. அவர் வந்தவர்களை வந்துட்டு விட்டா போதும்னு இருக்கும் உள்ள மண்ணுக்குள்ள உள்ளுக்குள்ள அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் என்ன மனசில் தோணுதோ நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும்போது அப்பா விட்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை பேசி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து உங்கள் கருத்துக்களை வந்து பரிமாறதுக்கு ரொம்ப சந்தோஷம், உடைய ஆளை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வெளியே போவோம். எப்போவும் பாண்டு இருக்காங்க, அவங்க வந்து கேள்வி எல்லாருமே ரொம்ப பயந்து தான் வருவாங்க. என்கிட்ட கேட்டாங்க, அண்ணன் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி சத்தியமாக கூற மாட்டேன், சத்தியமாக உங்ககிட்ட நான் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் மட்டும் இல்லை சிவகுமாரே சொன்னாங்க, ரஜினியே மாட்டிக்காதே என் ஆள்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி அந்த மக்கள் மன்றம் அதை நடத்துவாங்க. எப்பேற்பட்ட பேச்சாளர்கள், அறிவுஜீவிகள் எப்படி பேசுவாங்க, 6 உட்காந்து பேச ஒவ்வொரு கருத்தும் அப்படி இருக்கு. ஒரு கருத்து ஒரு சொன்னால் கருத்து கரெக்டாக இருக்கு, இவர் கருத்து கரெக்டாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சிந்தனை மொழி அந்த பேசுகிற பேச்சு அதெல்லாம் பேசி முடித்த பிறகு 6 ஜாமுவான்கள் பேசி முடித்த பிறகு லாஸ்ட்டில் வந்து இவர் மைக் எழுத்து ஒரு கருத்து சொல்லுவார் நடுவராக இருந்து, அது எல்லாத்தையுமே தூளாயிடும்.
சரி, இப்ப ஏற்பட்டவர் வந்து தந்தியில வந்துட்டு அந்த மாதிரி அவருக்காகவே வந்து பாண்டியக்காகவே வந்து பாக்குறது, அதுக்காக எத்தனை பேர் தித்திக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பத்திரிகையாளரை வந்து ஒரு சமூகத்தின் மேல மக்கள் மேல அவருக்கு இருக்கிற அன்பு, ஒரு பாசம், எல்லாரும் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு ஆர்வம் இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய, எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. அது வந்து ஒரு ஆண்டவனுடைய கிஃப்ட், ஒரு விபூத்தின்னு சொல்லுவாங்க. அந்த விபூத்தியான சில பேருக்கு ஆண்டவன் இதுக்காகன்னு பிறக்க வச்சிருப்பான். அதுக்காக அவங்க வந்து அந்த தொழில் அவங்க போயிட்டாங்க சொன்னா அவங்க வந்து அப்படியே வந்து நட்சத்திரம், துருவ நட்சத்திரம் ஆயிடுவாங்க. இந்த போர்ஸா போறவங்க தான் அவளை ஜெயிக்க மாட்டாங்க. எல்லாமே கம்ப்ளீட், ஒரு தர ஒரு ஆக்டர், ஒரு ரைட்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்த விபூத்தியம் சொன்னால் பிறந்தது பிறந்தனாலே அதுக்காகவே பிறந்திருப்பாங்க அவங்க எல்லாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் ஒரு ஒரு பத்திரிகையாளர் ஆகவே பிறக்க வச்சிருக்கார் ஆண்டவன் அவருக்கு. அதாவது அவங்க பேசும்போது என்ன ஆகும் சொன்னால் அந்த சிந்தனை எப்படி வருதோ அந்த சிந்தனைக்கு ஓட்டம் கரெக்டாக வந்து வார்த்தைகளும் அப்படியே வரும் அவங்களுக்கெல்லாம், அவங்களுக்கு தெரியாமல். எழுதுறவங்க வந்து கவிஞராகட்டும், இல்லை வந்து கவிஞராகட்டும், இல்லை வந்து இல்லை எழுத்தாளராகட்டும், அவங்க பேனாக பிடிச்சால அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்களோ அது அந்த ஓட்டத்தில் அப்படியே ஓடும். பேச்சாளர் அப்படின்னு சொன்னால் மைக்கு முன்னால் நின்னாலே அவங்க முதல்ல என்ன பேசணும்னு நினச்சிட்டு இருந்தாலும் அதெல்லாம் மைக்கு முன்னாலே நின்றுட்டு ஜனங்களை பார்த்தாலே இது வராத அதிசயம், பெரிய பெரிய கருத்தெல்லாம் வரும். நமக்கெல்லாம் ஒரு கருத்து மறந்துடுறது. முதல்ல என்ன பிளான் பண்ணி வந்திருந்தா கூட பார்த்து சிறிதெல்லாம் ஐயோ அதை விட்டோமே இதை விட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாண்டியர்கள் திடீர்னு சொல்லிட்டு தந்தி டிவியை வந்து விட போகிறாங்க, தந்தி டிவியில் இல்லை அவர் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. எப்படி அந்த தந்தி டிவியில் எப்படி விட போகிறாங்க, இவ்வளோ வந்து இவ்வளோ ஃபேமஸாக இவ்வளோ இதாக இருக்காங்க, தந்தி டிவி முதலாளிங்க வந்து அதித்தானெல்லாம் கடவுள் மாதிரி, அவங்க வேலை செய்கிறவங்களெல்லாம் வந்து குழந்தைங்க மாதிரி பார்த்துக்கிறாங்க, எவ்வளோ கௌரவமாக கண்ணியமாக வச்சுருக்காங்க, இதை விட்டு இவர் தாண்டி என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவருக்கு டைரெக்டாக நான் கேட்கல, நான் இதை விட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி தான் அவர் மீட் பண்ணியிருக்கேன், பேசிருப்போம் இல்லையா. நான் கேட்டேன் ஏன் பாண்டே விடுறாரு, ஏன் ஏன் வேலை பெறாருன்னு சொன்னால் எனக்கு வந்து தெரியலன்னு சொன்னால், நான் நினச்சேன் வேறு ஏதாவது சேனல் போக போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா அந்த சோசியல் மீடியா யூடியூப்ல வந்து சாணக்கியா சொல்லி ஒரு சேனல் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி அது இவ்வளோ சின்ன அங்கே சோசியல் மீடியா சின்ன இதுலேருந்து அவங்க டிவிக்கு வர்றாங்க, இவங்க அங்கேருந்து இங்கே போகிறாங்களே எப்படின்னு சொல்லி வரும்போது அதுக்கப்புறம் ஒரு கிளியராக அவர் சொல்லியிருந்தாங்க. இல்லைங்க எல்லாரையும் பார்த்துட்டேன், எல்லாரும் பேட்டி எடுத்துகிட்டேன், எல்லாரும் அதில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதில் வரல, என்னால் அந்த தெரியும் பணம் பேர் அது முக்கியம் இல்லை, நம்ம என்ஜாய் பண்ணணும், அதை என்ஜாய் பண்ண முடியலை நான் என்னால், அதனால் அதுக்காகத்தான் இது வந்து நான் இதுக்கு நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாணக்கியா அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அந்த சாணக்கியான்னு பேர் வச்சதுலே இந்த சாணக்கியனுடைய மூளை அப்படி வந்து இப்படி சொல்லி உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த சாணக்கியர் பற்றி தன்மை எல்லாருக்கும் தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். இது வந்து இந்த சாணக்கியர் வந்து சந்திரகுப்த மௌரியா, அந்த மௌரியா அந்த டைனஸ்டி அந்த நந்தா டைனஸ்டியை வந்து நடந்த வாரில் வந்துட்டு அந்த மௌரியா அந்த டைனஸ்டியை வந்துட்டு அழிச்சு அந்த நந்தாஸ் வந்து இந்த மௌரியாஸில் வந்து யாருமே ஒருத்தர் கூட வாரிசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க குடும்பத்தை அழைச்சி போவாங்க. அழைச்சிட்டு இது பண்ணும்போது சந்திரகுப்தா மட்டும் தப்பிச்சு தலைமறைவாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. தலைமறைவாக போது இந்த மாதிரி 15-16 வயசு தான் இருக்கும். சாணக்கியர் வந்து நந்தா அவங்களுடைய அந்த சபையில் வந்துட்டு ஒரு அவமானம் ஏற்பட்டு உங்கள் ஆட்சியை நான் வந்து கீழே வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து அவத்தர முடிய போட மாட்டேன் மறுபடி அப்படின்னு சொல்லி வந்த பிறகு சந்திரகுப்தருக்கு அது தெரிஞ்சு சாணக்கியர்கிட்ட போவார். போயிட்டு நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க, நான் சந்திரகுப்தா நான் எப்படி இருக்கேன்னு சொல்லும்போது, சரி முதல்ல வந்து என்கிட்ட இரு சொல்லிட்டு அவர் தான் அர்த்த சாஸ்திரம் வந்த அரசியல் பற்றி எல்லாத்தையும் வந்து இங்கிருந்து நம்ம பிரிட்டிஷ் கோஹினூரோட விட அங்கே கொண்டு இன்னமும் கொள்ளடிச்சிட்டு போகிறாங்க, எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ கூட அவங்க கோஹினூரோட ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அதை படிச்சுட்டு அது அது போல் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறது அந்த அர்த்த சாஸ்திரம் தான். அந்த மதிப்பு மரியாதையை வச்சு அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, நாம் ஜஸ்ட் அதை பற்றி பேசுகிறதும் கிடையாது. அவர் வந்து சொன்னாங்க ஒன்று நான் வந்து இது பண்ணுறேன் ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முதல்ல வந்து ஒரு ராஜாவாக இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும், எப்படிலாம் இருக்கணும், சட்டங்கள் என்ன, திட்டங்கள் என்ன, ஜனங்களுக்கு என்ன சட்டங்களை போடணும், எப்படி பார்த்துக்கணும், யாரை கிட்ட வச்சுக்கணும், யார் தூரம் வச்சுக்கணும், எல்லார் பேச்சும் கேட்கக்கூடாது, யார் பேச்சும் கேட்காம இருக்கவும் கூடாது, எல்லார் பேச்சும் கேட்குறவனும் உருப்பட மாட்டான், யார் பேச்சும் கேட்காதவும் உருவன மாட்டான். அது வந்து கரெக்டாக நம்ம அளவாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி அவங்க கூட வந்து ஒரு 5-6 பேர் இருந்தாங்க.
அவருக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்த பிறகு சொன்னாங்க, இப்போ ஜனங்க மத்தியில் போயிட்டு சந்திரகுப்தா உயிரோடு இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி ஒரு விஷயத்தை பார்த்து ஒரு கருத்தை போய் ஜனங்கிட்ட சொல்லுங்க அப்படி. அந்த நாலஞ்சு பேர் போயிட்டு வந்து சந்திரகுப்தா அப்படின்னு அவர் வந்து உயிரோடு இருக்காங்க உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக வந்து அங்கே மூலம் அங்கே மூலம் எல்லாம் பேசிட்டே வந்தாங்க. அது பேசின ஜனங்கள்லேருந்து என்ன ரியாக்ஷன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி அதுக்கு வந்து எப்படி வந்து அது ரியாக்ட் பண்ணுறாங்க, காசு இருக்கட்டும் போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அப்படியா அப்படின்னு கேட்குறாங்களா, அவங்க ஆர்வம் எவ்வளோ இருக்குது அது முதல்ல நீங்கள் பாருங்கள். அதை முதல்ல பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வரும்போது வந்து சொன்னாங்க, இல்லைங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க, நிஜமாவா அப்படின்னு கேட்குறாங்க, அப்படியா அப்படின்னு இருக்க விசாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது இதை விசாரிக்கிற சொன்னார். சரி, கொஞ்ச நாளான பிறகு நான் வந்து சந்திரகுப்தர் அங்கே பார்த்தேன், இங்கே பார்த்தேன், அங்கே இருந்தார், இங்கே இருந்தார், சும்மா ஒரு இந்திரர் மாதிரி ஜொலிக்கிறாரு, அவரை பார்த்தாலே கண்டால என்ன கண்ணை எடுக்க முடியல அப்படியெல்லாம் எடுத்து சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரிடத்தையும் அப்படியே வந்து அவர் சொல்லிகிட்டே வந்தாங்க. அப்படியே பரவி 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 ரிப்பீட்டாக இன்ஃபர்மேஷன் செய்தி செய்தி தான் அரசியல் அந்த வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டு ஜனங்களுக்கு வந்து ஆர்வம் தோணிடுச்சு, எங்கே பார்க்கணும் அவர், இது எங்கே எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக நந்தாஸ்களுக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன அது இருக்கானா என்ன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி வரும்போது சந்திரகுப்தா வந்து கம்ப்ளீட்டாக வந்து சாணக்கர்கிட்ட கேட்குறாரு, எல்லாம் எல்லாரும் அவ்வளோ ஆர்வமாக இருக்காரு பார்க்குறதுக்கு, என்னை விடுங்க நான் போய் பார்க்குறேன், அவங்க முன்னால் நிற்கிறேன், ஜனங்களை என்னை பார்த்த உடனே எல்லாரும் பின்னால் வர்றான்னு சொல்லும்போது இரு, அரசியலை வந்து நேரம் தான் எப்போவுமே வந்து வேலை செய்யணும், கரெக்டான நேரத்தில் தான் அவங்க முன்னாலே போகணும். எப்போ வந்து கம்ப்யூட்டர் ஒரு சுழல் ஆரம்பிக்கும் அதை வந்து அலையாக மாற்றுறதுக்கு தான் நீ அங்கே போகணும் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்துட்டு கம்ப்ளீட்லி நீங்கள் எல்லாருமே சந்திரகுப்தர் வந்து உங்கள் முன்னால் வருவாங்க, பட் நந்தாஸ் எல்லாம் அவங்களை வந்து கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் வந்து அவங்க நிற்பீங்களா, அவங்க முன்னால் அவங்க சுற்றி நிற்கிறீங்களா, அவங்கள காப்பாற்றுவீங்களா, அவங்க சொல்லுங்க நாம் எல்லாம் இருக்கோம் நிற்போம்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து புரி வச்சாங்க. அந்த நாள் அந்த இடத்துல வந்து சந்திரகுப்தா தோணுவார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சாணக்கியா சொன்னாங்க, சாணக்கியா இப்போ போ அங்கே நில்லு அப்படின்னு. லட்சக்கணக்கில் ஜனங்க சேர்ந்தாங்க, அங்கிருந்து ஆரம்பிச்சது அலை, அங்கிருந்து நந்தர் அவங்களுடைய அழிவை ஸ்டார்ட் ஆச்சு. சாணக்கியருடைய சாணக்கியத்தன் தான் நானும் சொன்னேன் வந்த அலை வந்து அரசியல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அலை உண்டாகணும், ஒரு மூமெண்ட் உண்டாகணும் அப்படின்னு சொன்னது வந்து சரி சொன்னாங்க. இவர் வர மாட்டாரா நடக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அலை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ திங்க் இதை பேசலாம்னு நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்தாங்க. அவர் 25 வருஷம் 30 வருஷம் வந்து டிஎம்கேல இருந்தார், பாட்டில் இருந்தாங்க சொல்கிறாங்க. ரொம்ப நல்லவர், நிறைய உதவிகள் செஞ்சுருக்காங்க, பாட்டில் உழைச்சிருக்காங்க. கலைஞர் அவர்கள் வந்து சிஎம் ஆகிறதுக்கு அவர் ஒரு காரணம், அவரே வந்துட்டு கட்சியிலேருந்து வெளியே போட்டாங்க. அவர் வந்து பொருளாளராக இருந்தார், பொருளாளராக இருந்து அவரை கட்சியை வந்து கணக்கு கேட்டதுக்காக தூக்கி போட்டாங்க. அவரே ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பேர் வந்திருக்காரு, தூக்கி போட்டாங்க. அவர் ஜனங்க மத்தியில் போயிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன் கணக்கு கேட்டேன் தப்பான்னு கேட்டாங்க. அனுதாபால விசிசி அத்தோட ஒரு பேர் சேர்ந்து அவர் வந்து அரசியலில் வந்து முதல் தடவை வந்து ஜெயிச்சார். அந்த அலைநாள் 1991 மதிப்புக்குரிய ஜெயலலிதா மேடம் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸில் கூட அலையன்ஸ் வச்சுட்டாங்க. அப்போ ராஜீவ்காந்தியோட படுகொலை ஆச்சு, டிஎம்கேக்கு எதிராக அலை வந்தது. அதனால தான் 1991 அவர் ஜெயித்தாங்க முதல் தடவை. ஃபஸ்ட் என்டிஆர் ஆந்திரால ஒரு ஆண்டில் ஐ திங்க் 3 சீஃப் மினிஸ்டர் என்ன சேஞ்ச் பண்ணாங்க டெல்லியிலேருந்து இந்திரா காந்தி அவர்கள். கம்ப்ளீட்லி ஆந்திராவில் எல்லாருக்குமே வந்துட்டு ஆந்திராவை யார் ஆள்றது, ஆந்திராக்காரர்களா தெலுங்கு ஆளுகளா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தார் என்டி ராமராவ் தெலுங்கு பிரதிஷ்டா அப்படின்னு சொல்லி அலை உருவாச்சு. ஆக இந்த அலைங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னால்
ஒரு அரசியல் புள்ளி, புது புள்ளி போட்டேன். அந்த புள்ளி இப்போ சைலண்டா குவைட்டா யாருக்கும் தெரியாம ஒரு சூழலாக உருவாயிட்டுருச்சு. இந்த வைரஸ் இதுலேயும் ஒரு சூழலாக உருவாயிடுச்சு, தடுக்க முடியாது. ஏன்னா கடல் மத்தியில், மக்கள் மத்தியில் இப்போ அது வந்து ஒரு ஒரு செந்தான ஒரு வலு வாய்ந்த ஒரு அலையாக மாற்றணும். அதுக்கு ரஜினிகாந்த் போகணும், ரஜினிகாந்த் ரசிகர்கள் போகணும், அலையாக மாற்றுறதுக்கு. அந்த அலை கரையை நெருங்க நெருங்க நெருங்க, தேர்தலை நெருங்க நெருங்க நெருங்க, அந்த தேர்தல் கரையை வரும்போது அது வந்து பெரிய அரசியல் சுனாமியாக மாறும். அது வந்து அந்த சுனாமியாக மாறதுக்கு மாறுறது ஆண்டவன் கையில் தான் இருக்குது. அந்த ஆண்டவ மக்களான நீங்கள் தான், நீங்கள் தான் அது உருவாகணும். அது உருவாகும், அற்புதம் அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பாண்டி அவர்கள், இலா கணேசன் அவர்கள் சொன்னார்கள், இதை டெஃபினெட்லி காலம் போக போக முதல் ஆண்டிலேயே வந்து இதை பார்க்கும்போது எனக்கு கூட துகளக், நம்ம சோ மதிப்புக்குரிய சோருடைய துகளக் ஆண்டு விழா வெயிட் பண்ணுவாங்க, தரையிலெல்லாம் உட்காருவாங்க, வெளியிலெல்லாம் நிற்கிறாங்க. நெக்ஸ்ட் ரெண்டாவது ஆண்டு விழா வந்து எலெக்ஷன் டைமில் வரும், அப்போ வந்து இது வந்து எங்கே இது பத்தாதுன்னு நினைக்கிறேன். அது போக போக டெஃபினெட்லாக துகளக் விழா எப்படியோ சோ சார் எப்படி அரசியலில் ஒரு பேர் பெற்றாரோ அதே மாதிரி என்னுடைய நண்பர் பாண்டி அவர்கள் உயர்ந்து வந்து மக்களுக்கு நிறைய சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவனை வேண்டி இந்த ரெண்டாவது ஆண்டு விழாக்கின் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடுபடுகிறேன். நன்றி, வணக்கம்.